ஹாய் காய்ஸ், உங்களை சந்தோஷத்தோடு வரவேற்பது உங்கள் திலக். இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீ ஆதிவராக நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஆல்ரெடி இந்த கிராமத்தை பற்றி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த கிராமத்தை பாருங்கள். அந்த கிராமத்தில் ஒரு அனுமன் கோயில் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த கார்த்திகை மாத முழுக்க திருவிழா வந்து இப்போ முதல் வாரம் தொடங்கியிருக்கு. ரொம்பவே வெகு விமர்சையாக நடக்கிற ஒரு திருவிழா அது. அந்த கோவிலுக்கு நேரில் வர முடியாதவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல, ரொம்ப நாளாக பண்ணலை, மன்னிச்சிடுங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும், சில தனிப்பட்ட காரணங்களால் பண்ண முடியல. எந்தெந்த ஊர் பற்றின ட்ரெய்லர்லாம் விட்டுருந்தோமோ அந்த ஊர் பற்றின வீடியோவை கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறோம். கொஞ்சம் காத்திருங்கள், அதிகமாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒரு அழகான சாங்கோட இந்த அனுமன் கோயிலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த அனுமன் கோயிலை பற்றின அப்டேட் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம், கவலை வேண்டாம். கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், ஏன்னா ஒரு 7500 மொபைலில் எடுத்த வீடியோ, அதில் என்ன குவாலிட்டி இருந்துச்சோ அந்த குவாலிட்டியில் தான் வந்திருக்கு. ஸோ முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஞ்சனை மைந்தா வாயு புத்திரா ஸ்ரீராம தூதாஞ்சனேயா, காத்தருள் புரிந்திடு ஹனுமானே, தேற்றிடு ஏற்றிடு மாருதியே. சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில், நாமக்கல் உள்நாடு வெளிநாட்டில், பேரருள் புரியும் ஹனுமானே, தேவைகள் நிறைவேற அருள்வாயே. சுசீந்திரம் சோளிங்கர் நங்கநல்லூரில், நாமக்கல் பெருமாள் கோயில்களில், பேரருள் புரியும் சுந்தரனே, வாழவே. துளசி மாலை போடுகிறோம், வெண்ணை சாற்றி வணங்குகிறோம், அலங்கார அழகில் மகிழ்கிறோம், அனுதினம் உன்னை பூஜிக்கிறோம். சனிக்கிழமை வணங்கி மகிழும் பக்தர்களை, திருவருள் புரிந்து காக்கின்றாய், வேண்டுதல் யாவும் தீர்க்கின்றாய். சஞ்சீவி மூலிகை கொண்டு வந்தே, லக்ஷ்மணர் உயிரை மீட்டெடுத்தாய், ராமர் வருகை தெரிவித்தே, பரதனின் உயிரை காப்பாற்றினாய். சீதையை தேடிச் சென்றாயே, அசோகவனத்தில் கண்டாயே, ஸ்ரீராம் ராம் என ஜெபித்தாயே.